பழனி முருகன் கோவிலில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களான போகர் புலிபாணி ஆகியோரது ஜீவசமாதியை தரிசனம் செய்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தது ஏன் என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தனது தொண்டர்களுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் நிறைய இடங்களை கொடுக்க வேண்டும் என்றோ அமைச்சர் பதவி அல்லது துணை முதலமைச்சரை பதவி கேட்டோ முருகனை தரிசனம் செய்ய வரவில்லை என்றும், எனது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் என்பதால் அதை பார்க்க வந்ததாகவும் தெரிவித்தார். பழனி முருகன் கோவிலில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களான போகர் புலிபாணி ஆகியோரது ஜீவ சமாதியை தரிசனம் செய்ததாக கூறிய திருமாவளவன், எந்த வசதியும் இல்லாத காலத்தில் எப்படி மலை மீது படிகளை அமைத்து சிலையை நிறுவி கோயிலை கட்டினார்கள் என்பதை காண வந்ததாக தெரிவித்துள்ளார். நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும் என்று. அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும், புலிபாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள்தான் பழனி ஆண்டவர். எனக்கு எந்த நேர்த்தி கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில் பாஸ்போர்டு முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் கூட 2000 ஆண்டுகள் தான். 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து, அப்போதெல்லாம் இந்த வீஞ்சி கிடையாது, ரோப் கார் கிடையாது, எப்படி இதற்கு படி அமைத்தார்கள், எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு. இது புராண கதைகள் அல்ல, வரலாறு.